வெல்கம் டு ரவி டெக் அண்ட் நோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஎஃப் அக்கௌண்ட்டோட பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். க்ரோமில் வந்துட்டு பிஎஃப் லாகின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இது மெம்பர் ஹோம், பிறகு வந்து மெம்பர் பாஸ்புக்குன்னு இருக்கும். அந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்காங்க. அதில் மெம்பர் பாஸ்புக்குன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் லோட் ஆகும். பேஜில் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் யூஏஎன் நம்பர், அதுக்கு கீழே உங்களோட பாஸ்வேர்டு, அதை என்ட்ரு பண்ணிக்காங்க. கீழே வந்து ஒரு செக்யூரிட்டி க்வெஸ்டின் மாதிரி கேட்கும். அதில் இருக்கிறது ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி என்ன கேட்குதோ அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாகின் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களோட பாஸ்புக் இது வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர், உங்களோட பேன் கார்டு டீட்டெயில் காட்டும். கீழே வந்து செலக்ட் மெம்பர் ஐடின்னு கேட்கும். இதில் வந்து உங்களோட எந்த மெம்பர் ஐடி நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா வியூ பாஸ்புக்குன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கை வந்து கீழே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் மந்த் பேமெண்ட் போட்டுட்டாங்களா என்ன, அதோட ஃபுல் ஸ்டேட்டஸ் வந்து இதிலே கீழே தெரியும். அதுக்கப்புறம் அந்த வியூ பாஸ்புக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வியூ பாஸ்புக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கில் எவ்வளோ பணம் இருக்குது இப்போ வரைக்கும் கரண்டாக, அதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு காட்டும். டோட்டல் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு காட்டும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா அதிலே டவுன்லோடு பாஸ்புக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் இதை யூஸ் பண்ண முடித்த உடனே இதை லாக் அவுட் பண்ணோன்னா கீழே ஸ்க்ரோல், மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் ஆயிரும். மேலே இருக்கிற லாக் அவுட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.